காஞ்சிக்கிறதுன்னு பேசுகிறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போது டிவியில் கூட நம்ம நியூஸ் பிடிக்கலன்ட்டு வேறு என்ன என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலான்னு பார்த்தா அதுலேயும் சில இது பண்ணுறாங்க. அதான் அந்த டிஆர்பின்றதுக்காக இந்த சரிகமப்பா அதுனது மியூசிக் ப்ரோக்ராம்லாம் வந்து பாருங்கள், அதெல்லாம் போடுறான் ரெண்டு டிவியில், அது பேரெலாம் வேண்டாம் போடுறான். சரி நல்லா இருக்குன்னு பார்த்தேன், அதுலேயும் அம்மா பாட்டு, அம்மா விட்டு பிரிஞ்சதில்லை, அம்மாவை நினச்சி பாடுறேன், அப்பாவை நினச்சி பாடுறேன், தங்கச்சி நினச்சி பாடுறேன். இது வேணும் இவங்க உருவாக்குறான் என்னன்னு தெரியல. நான் இது வரைக்கும் எங்கள் அப்பாவை நான் சேர்த்து பிடிச்சதே இல்லை. இப்போ நீ அது ஆசை நிறைவேற்றணுமா? ஆமாம், சரி சேர்த்து பிடிங்க. நான் எங்கள் அம்மாவுக்கு எந்த புடவையும் எடுத்து தந்ததே இல்லை, இப்போ எட்டாந்துருக்கீங்களா? ஆ, எட்டாந்துக்கிறேன். ஆக இதெல்லாம் பிளான் பண்ணியே செய்கிறாங்க. அதுதான் பார்த்தா நேற்று இந்த நீயா நானும் அது மாதிரிலாம் ப்ரோக்ராம் போடுறான் பாருங்க, அந்த சம்மந்தப்பட்டது அதுலேயும் இதே மாதிரி தாங்க. அப்பாட்ட பேசுனதுலேருந்து எல்லாமே ஒரு டிஆர்பிக்கு அழ வச்சா போனே போடலாம். அது இல்லாமல் இன்னொன்று, இப்போது இன்னொரு டிவியில் ஒருத்தர் அப்படி நடக்க முடியாமல் வராரு, மூட்டு வலி, படியேற முடியல, ஒரு லேடி வராங்க அப்படின்னு உடனே ஒரு மருந்து ஒன்று தராங்க, பாட்டில் மாதிரி இருக்குது, அதை எடுத்து போட்டால் போட்டு நல்லா தேய்ச்ச உடனே இப்படி புகையாக போகுது, புகையாக போது அது தேய்ச்சிட்டு அவர் மாடிப்படி வேகமாக ஏறுறாராம், மாடிப்படி இறங்குறாரு, வண்டி ஓட்டுறாரு, வயலில் வேலை செய்கிறாரு, தண்ணி மொழுறாரு, பக்கெட் தூக்குறாரு, அப்படிங்கலாம். இது என்ன வேலைன்னு கேட்டால் விலையை மட்டும் போட மாட்டான், நல்லா நோட் பண்ணலை, விலையை மட்டும் போட மாட்டான், மற்றபடி எல்லாமே செய்கிறாப்புல. இது வந்து இந்த கான்டாக்ட் நம்பர், இதில் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து உங்கள்கிட்ட என்ன ரேட்டுன்னு சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்கே வரும் அப்படின்றான். இதெல்லாம் என்ன, இதை பார்த்து என் ஃப்ரெண்டுனுடைய வீட்டில் கூட கேட்டாங்க, பாவம் இதெல்லாம் போட்டால் சரியாதான், அதெல்லாம் நம்பாதமாக பேசாம் டாக்டர்கிட்ட போங்க. அவங்க வந்து நான் ஏற்கனவே டாக்டரை பார்த்தேன், எனக்கு இது மாதிரி நம்பிக்கையாக இருக்கு. சரி நம்பிக்கை அப்படின்னா, ஏன்னா அவங்களே நம்பிக்கைன்னு போ, நம்ம ஒன்றும் தடுக்கூடாது. சரி ஒரு முறை வாங்கி பாருங்கண்ணா, வேலை மட்டும் இன்னும் தெரில, ஃபோன் பண்ணியிருக்கேன், இன்னும் ரெண்டு நாளில் வரேன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. இதை எப்படி இருக்கு பாருங்க தான். அப்புறம் இன்றைக்கி மார்னிங் வந்து நான் இந்த ஏடிஎம் போனேன், போயிட்டு பைசா எடுக்கலான்னு பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஒரு ஆள் கொஞ்சம் உயரமாக நல்லா கொஞ்சம் குண்டாக கொஞ்சம் தான், பாடி பில்டர் மாதிரி இருந்தாங்க. அவன் வந்து என்ன பண்ணுறான், அங்கே ரெண்டு மூணு பேர் பணம் எடுக்க வராங்க பாருங்கள். அவங்ககிட்ட இவன் என்ன கேட்குறான், சார் ஒரு ஐநூறுரூவா தான் கொடுங்க, நான் கூகுள் பே அமைச்சிட்றேன் உங்களுக்கு அப்படின்றான். ஒருத்தர் முடியாமல் போயிட்டார், அடுத்து இன்னொருத்தர் போனார், அவரும் கேஷ் எடுத்தோன்னு இவன் கேட்குறான். நானும் எடுக்க போகும்போது ஏன்னு கேட்டான், சார் ஒரு 500 தான் கொடுங்க சார், நான் கூகுள் பே அனுப்புகிறேன். நான் மட்டும் கேட்டேன், கூகுள் பேனா ஏன், நீங்கள் அதை வச்சு நீங்கள் போகலாமா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. இல்லை என் கார்டு ஒர்க் பண்ண மாட்டேன், கொடுங்க நான் போட்டு தரேன். கொடுக்கலிங்க. அதாவது இவனுக்கு ஐடியா எப்படின்னா, நம்ம வந்து அவன்கிட்ட 500 கொடுத்தனங்கண்ணே, நம்ம நம்பர் அவன் கேட்பான், ஏன்னா கூகுள் பே அனுப்புறதுக்கு. அப்புறம் சார் ஓடிபி வருதா கொஞ்சம் பாருங்கண்ணே, ஆ சொல்லுங்கள், நான் கூகுள் பே நான் அனுப்புகிறேன். ஏதோ அமிச்சா கூட நம்ம நம்பர் அவன்கிட்ட போனால் அவன் அதுலேருந்து எதனா அவன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் அது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நான் கேட்டவுடனே உங்கள் கார்டை கொடுங்க, நான் ஒன்றா ட்ரை பண்ணி பைசா தரேன்னொடனே, இல்லை சார் அந்த சர்வர் ரிப்பேர் ஏங்க, எங்களதெல்லாம் ஒர்க் பண்ணுறது, உன்னை எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னா சைலண்டாக போயிட்டாங்க. இன்னும் அவனை பார்த்துருக்கேன், இன்னும் பார்த்தோன்னா அவர் கொஞ்சம் வாட்ச் பண்ணும், இது மாதிரி இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா எப்படியோ பண்ணுறாங்க. ஏன்னா 1ஆம்தேதியில் இன்றைக்கி பென்ஷன் இருக்குது, அதுக்கு பைசா எடுக்க ஏடிஎம்மில் வருவான்னு தெரியும், இதை மாதிரி ஒரு கும்பல் ஒன்று சுற்றினு இருக்குது. அதான் இதை பற்றி நான் மார்னிங்கே பேசணும்னு நினச்சேன். சரி இன்றைக்கி டிவியை பற்றியும் பேசுவோம், இதை பற்றியும் பேசணும். வேற என்ன போர் அடிக்கிறது, டிவி பார்த்தா இந்த ப்ராப்ளம் எல்லா ப்ரோக்ராம்லைங்க, அம்மா வச்சு அழ ரெண்டு மூணு சேனலில் வந்து பாட்டு ப்ரோக்ராம் போகிறான், நீங்களாம் பாருங்கள், இதுலேயும் அழ வைக்கிறான், அதுலேயும் அழ வைக்கிறான், ஜட்ஜஸ் தழுறாங்க, ஐயோ கொடுமை தாங்க, எல்லாமே இப்போ கட்சி பொறுத்து தான் வரணும் போல் இந்த ப்ரோக்ராம். அது மாதிரி ஆச்சு, அதை கொஞ்சம் திருத்தினா நல்லாயிருக்கும். இல்லை ஏதோ கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு பொழுதுபோக்கு தான் பார்க்குறோம், நியூஸ்லேருந்து தப்பி இதை இதில் இவங்க எப்படி பண்ணுறாங்க, அது அதையும் பார்க்குறவங்க இருக்கிறாங்க, நம்மளுக்கு பிடிக்கல இருந்தாலும் நம்ம சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம இருக்கிறதே ஏற்கனவே ஒரு மாதிரி ஒரு டைட்டு மூடில் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு தான் டிவி பார்க்குறோம். அதுலேயும் இது மாதிரி அற வச்சு இல்லாத சோகத்தெல்லாம் உருவாக்குறாங்க, அதை நம்ம பார்த்து செய்வோம். ஓகே, பேசிட்டாங்க தான் இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு, நான் கதை நாளை பார்க்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏடிஎம் போகும்போது கேப்பில் போங்க, யாருக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பும் வேணாங்க, கார்டு கொடுக்காதீங்க, தெரியல யாரா வந்தால் கூட தனியாகலாம் இன்னும் யாரா சந்தேகப்படுமோன்னா நீங்கள் உள்ளே போகாதீங்க, கோட் நம்பர் கொடுக்காதீங்க, பின்கோட் நம்பர் அது இதுன்னு சொல்லாதீங்க,
பார்த்துங்க. ஓகே, பை.